வெல்கம் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த உடல் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஒமைக்ரான் கொரோனா தடுப்பு முறைகள் குறித்து தமிழக முதல் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. ஸோ இதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் வந்துருச்சான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. இன்னும் அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வரல, சரிங்களா? ஸோ மெயினாக வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்கன்னா, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் இணையவழி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும்னு சொல்லி மருத்துவ வல்லுநர்கள் வந்து தமிழக அரசுக்கு ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணையவழி வகுப்புகள் நடத்துவது தொடர்பாக பரிந்துரை கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1-8 வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடத்தப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா ஊடக தளங்கள்லேருந்து ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடலை, சரிங்களா? ஸோ இல்லை மெயினாக வந்து என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அதிகரிக்கும் கொரோனா முதலமைச்சர் முக்கிய ஆலோசனை. அந்த ஆலோசனை கூட்டத்தில் இரவு நேர ஊரடங்கு, நைட் லாக்டவுன், வழிபாடு தளங்களில் கட்டுப்பாடு, கடைகளில் நேரத்தை குறைப்பது, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் நேரடி வகுப்பை ரத்து செய்வது போன்றவை குறித்து விவாதித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை வந்து பார்த்தீங்கன்னா எழுதி டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பரிசீலனை பண்ணுறாங்களான்னு வந்து தெரில. ஏன்னா இப்போ செமஸ்டர் எக்ஸாம், கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான அந்த செமஸ்டர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 20 பிறகெல்லாம் நடத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி 19-20 வந்து பார்த்தீங்கன்னா நேரடி திருப்புதல் தேர்வுகள் நடத்தப்படுது. ஸோ என்ன கட்டுப்பாடுகள் கொடுக்குறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அஃபிஷியல் அப்டேட் இருந்துச்சுனா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கான ப்ரூஃப் வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் வார இறுதி நாட்களில் வழிபாட்டு தலங்களில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மருத்துவ நிபுணர்கள், தலைமைச் செயலாளர் இறையன்பு, சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உருமாறிய ஒமைக்ரான் வகை கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஒமைக்ரான் பாதிப்பை கட்டுப்படுத்த கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்துவது, வழிபாட்டு தலங்களில் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது, கடைகள் இயங்கும் நேரத்தை குறைப்பது, பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நேரடி வகுப்பை ரத்து செய்து ஆன்லைன் வகுப்பு முறையை நடைமுறைப்படுத்துவது, பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தும் விதம் உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விமான நிலையங்களில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டு பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் வரையறுக்கப்பட்டிருப்பதோடு வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் வரும் பயணிகளை கண்காணிக்க ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட எல்லைகளில் கண்காணிப்புகளை கடுமையாக்குவது, பரிசோதனைகளை அதிகரிப்பது, கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அரசின் கூடுதல் கட்டுப்பாடுகள் தொடர்பான அறிவிப்பு இன்று இரவுக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின். தமிழகத்தில் அதிகரித்து வரும் ஒமைக்ரான் மற்றும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். நோய் பரவும் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ஏற்கனவே அமலில் இருக்கும் கட்டுப்பாடுகள் போக மேலும் சில கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மற்ற மாநிலங்களைப் போல் தமிழகத்திலும் இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்தும் வழிபாட்டு தலங்களில் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை கையாள ஏதுவாக கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பதோடு வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாட்டு தலங்களை முழுமையாக மூடவும் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டம் கூடுவதை தவிர்க்க கடைகளுக்கு நாளை முதல் நேர கட்டுப்பாடு விதிக்கவும் தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கடைகளுக்கான நேர கட்டுப்பாடு நாளை முதல் அமலுக்கு வரக்கூடும் எனவும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகக்கூடும் எனவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நேரடி வகுப்புகளை ரத்து செய்து ஆன்லைன் வகுப்பு முறையை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடத்தப்படும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பார்வையாளர்களை அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மாவட்ட எல்லைகளில் கண்காணிப்புகளை கடுமையாக்குவது, பரிசோதனைகளை அதிகரிப்பது, கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாகவும் கலந்தாலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொற்று பாதித்தோருக்கு தடையின்றி சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தேவையான மருந்துகளை இருப்பு வைக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது.